வெல்கம் டு லைவ் டேஸ்டி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம ரசமலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு கடாயில் ஒரு லிட்டர் பாலை காய்ச்சிக்கிறோம். காய்ச்சிக்கிட்டு அந்த பால் பொங்கி வரப்போ நம்ம அந்த பாலை திரிய வைக்கிறதுக்காக நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். நான் வந்து லெமனில் லைட்டாக தண்ணி சேர்த்து ஊற்ற போகிறேன். பாருங்கள், லெமனில் லைட்டாக தண்ணி சேர்த்து ஊற்றுறேன். முறிய வைக்கிறதுக்கு நீங்கள் வெந்நீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் இப்போ வந்து ஒரு 5 செகண்டில் முடிஞ்சிடும். பாருங்கள், முறிஞ்சிருச்சு பால் அழகாக. இப்போ நம்ம அதை வந்து நல்லா ஒரு ஒயிட் துணியில் வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா நம்ம இப்போ லெமன் புளிஞ்ச வாசி அந்த புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் நம்ம சிறிதளவு பச்சை தண்ணி ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். 1 or 2 times நல்லா புளிஞ்சு எடுத்துங்க. அப்போ தான் வந்து ரசமலாய் வந்து புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரசமலாய் வந்து நல்ல ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். சின்ன சின்ன பாலாக அழகாக தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் ரசமலாய் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், நல்லா மசிக்கணும். சப்பாத்தி மாவு எப்படி பசிக்கோமோ அந்தமாரி பசைஞ்சு நல்லா மாவை பசைச்சு எடுத்துங்க. பசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. பாருங்கள், அழகாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டியிருக்கேன். நல்லா உருட்டி வச்சிங்க. சின்ன சின்னதாக உருட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சிங்க. வச்சுட்டு நம்ம அடுத்தது ரசமலைக்கான ஊற வைக்க சிரப் செய்ய போகிறோம். சுகர் சிரப் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு லிட்டர் பாலில் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 12 பால்ஸ் வரும். இப்போ சுகர் சிரப் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 1 cup ஜீனி, தேவையான அளவு தண்ணி, நல்லா காய்ச்சிக்கணும். காய்ச்சிக்கணும்னா கொஞ்சம் சிம் ஃப்ளேம்லேயே காய்ங்க. கொஞ்சம் கொதி வந்த நிலையில் நம்ம செஞ்சு வச்ச பால் எல்லாத்தையும் அதில் ஓவனாக போட்டுருங்க. ஓவனாக போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொஞ்ச அப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த ரசமலாய்க்கான ரசம் எப்படி செய்ய போகிறதுங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதிச்சு வருது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes ஊறட்டும். ரெண்டாவது, நம்ம ரசமலாய் ரசம் செய்கிறதுக்கு தேவையான அளவு பால், 1 cup ஜீனி, கொஞ்சோண்டு குங்குமப்பூ, வெட்டி வச்சு இந்த பிஸ்தாம், பாதாம், முந்திரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு குங்குமப்பூலனா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லோஷார வரைக்கும் காய்ச்சிங்க. காய்ச்சிக்கிட்டு நம்ம ஊற வச்சு அந்த ரசம் அந்த மலாயை எல்லாத்தையும் எடுத்து அந்த ரசத்தில் போடுறோம். அருமையான, இது ஒரு 5 minutes ஊறினா போதும் உங்களுக்கு அருமையான ரசமலாய் கடையோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஈவினிங் டயத்தில் சின்ன பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இன்னும் வேணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.